Welcome to Ayana's Kitchen. வாங்க இன்னைக்கு இந்த அற்புதமான ஊறுகாவை தான் நம்ம சமைச்சு பார்க்க போறோம். சூப்பரான ஊறுகா. இதல ஒரு ஸ்பூன் ডেইলি சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படினா நமக்கு எலும்பு தேய்மானம் மூட்டு வலி அந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகளுக்கு பசி பிரச்சனை இருக்குது இல்லையா? சாப்பிடவே மாட்டேங்கறாங்கல்ல. இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வச்சு கொடுத்தீங்க அப்படினா மறுநாள் நீங்க இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி ரெண்டு மடங்கு சாப்பிடுவாங்க. நல்லா பசியை தூண்டும். இதல சேர்த்திருக்க பொருளால நமக்கு பிபி கண்ட்ரோல்ல இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிடலாம், பிபி உள்ளவங்க சாப்பிடலாம். ஊறுகானாலே சாப்பிட கூடாது சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட்மாங்க. ஆனா இந்த ஊறுகா எல்லாத்துக்குமே மருந்தா இருக்கும். நம்ம 100 ரூபாய் செலவுலயே இந்த ஊறுகாவை செஞ்சிட்டோம். நீங்க கடையில 100 ரூபாய்க்கு ஊறுகா வாங்குனீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில தான் வரும். இது உங்களுக்கு உங்க 6 மாசம் ஆனாலும் கெடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாங்க இன்னைக்கு இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் இல்லாம வறுக்கிற பொருள் எது எதுவோ அதெல்லாம் எடுத்து வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தேனே கருப்பு எள்ளு 50 கிராம் எள்ளு போட்டுருக்கேன். நல்லா எள்ளு ஒண்ணொண்ணா வெடிக்கும். வெடிக்கிற வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டீங்கனா போதும். நான் வந்து நிறைய செய்றேன் அதுக்கே 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நீங்க கொஞ்சமா செய்றீங்கனா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அதே அளவு 50 கிராம் அளவுக்கு தனியா தனியா நல்ல கும்முன்னு வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி பாதி வறுபட்டவுடனே இதல மிளகாய் சேர்த்துறலாம். நான் 30 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மிளகாய் தனியா நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல வாசனையும் வந்துருச்சு. நல்ல பக்குவமா ஆயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இறக்கி வச்சிரலாம். வேற ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 200 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுல நான் பிரண்டை உரிச்சு ஒரு நாள் உணர்த்திட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டிராப் அளவு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு. நீங்கள் அன்னைக்கே உரிச்சுட்டும் செய்யலாம். நான் ஏன் உணர்த்தி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் வதங்கிறது ஈஸியாக வதங்குமேங்கிறதுக்காக. பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பழைய வீடியோலேயே. நீங்கள் அதையே பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையெல்லாம் பிரண்டை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா கை அரிக்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஒரு பாலித்தீன் கவர் போட்டுக்கலாம். ஆனால் தேங்காய்னால் இல்லை நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு அரிப்பு இருக்காது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு உரிக்காதீங்க. உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கைப்படாமல் தண்ணியில் போட்டு ஒரு கரண்டியாலேயே நீங்கள் கலந்து விட்டு அலசுங்க. உங்களுக்கு கையில் அரிப்பு இல்லாமல் இருக்கும். இந்தளவு பிரண்டைக்கு நான் 50 கிராம் தனியா போட்டிருக்கேன். உங்களுக்கு தனியா வாசனை பிடிக்குங்கிறவங்க நீங்கள் 100 கிராம் அளவு வரைக்கும் தனியா போடலாம். ஏன்னா தனியா வந்து பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு வாசனை பிடிச்சது அப்படின்னா நீங்கள் 100 கிராம் அளவுக்கு தனியா வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். பாருங்க பிரண்டை 15 நிமிஷம் வெந்திருக்கு. உங்களுக்கு பச்சை கலரே இல்லாமல் நல்லா பழுப்பு கலர் வந்துடும். வைக்கலுடைய கலர் வந்துடும். இது மாதிரி வந்துருச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக திரும்பவும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றினோன்னே எண்ணெய் ஃபுல்லாக இல்லாமல் எல்லாத்து மேலேயும் ஒட்டியிருக்கோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும். இந்த டைமில் நான் 5 பவுல் வந்து பிரண்டை எடுத்து வச்சுருந்தேன்.
அதுக்கு முக்கால் கப்பு இஞ்சி முக்கால் கப்பு பூண்டு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க இந்த டைம்ல இதே முக்கால் கப்பு நீங்க கறிவேப்பிலை கூட சேர்க்கலாம் ஆனா கறிவேப்பிலை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் தான் இந்த ஊறுகாய் இருக்கும் கறிவேப்பிலை சேர்க்காம செஞ்சீங்க அப்படினா 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகாது நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய செய்யிறதுனால கறிவேப்பிலை சேர்க்கல இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது ஆற விட்டுறலாம் நடுவுல இந்த அளவுக்கு புளி சின்ன பிடிச்சிங்கனா ஒரு பிடி வருது சின்ன ஆரஞ்சு பழம் சைஸ்னு வெச்சுக்கோங்களே இந்த சைஸ் புளியை நல்ல வெண்ணியில ஊற வச்சு கரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இது நல்லா ஆறிடுச்சு நான் ஆறிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எள்ளு வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா அந்த எள்ளை பொடி பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி மிளகாய் தனியா வெந்தயம் எல்லாம் வறுத்து எடுத்திருந்தேன் அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் புளியை நல்லா ஊற வச்சு ஓடு இல்லாம கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கரைச்சு வச்ச புளியவும் இந்த ஆறுன பிரண்டையும் ரெண்டும் மிக்ஸில சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு குறையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன் 100 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் 200 ml விட்டேன் இப்போ 100 ml விட்டுருக்கேன் மொத்தம் 300 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இங்க பாருங்க நல்லா வறுத்த பிரண்டையும் அந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில எண்ணெய் விட்டுறோம் இல்லையா அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டு தாளிக்காதீங்க வெறும் கடுகு மட்டும் தாளிங்க கடுகு பொரிஞ்சவனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் பெருங்காய தூள் நல்லா பொரிஞ்சவனா அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கண்டிப்பா கல் உப்பு தான் போடணும் தூள் உப்பு போடாதீங்க நீங்க வேணா இந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஃபர்ஸ்ட் மிளகாய் தனியா வெந்தயம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை கொட்டி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டா எள்ளு வறுத்து வச்சிருக்கோம் அந்த வறுத்து பொடி பண்ண எள்ளை போட்டுட்டு இதுதான் முக்கியமானது குழம்பு கரண்டிக்கு 1 கரண்டி அளவு 2 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன் நான் அந்த லெமன் ஜூஸ் ஒரு சிலர் வினிகர் சேர்ப்பாங்க நீங்க வினிகர் சேர்த்தும் செய்யலாம் தப்பு இல்ல ஆனா இது மருந்து பொருளுங்கிறதுனால நம்ம வினிகர் சேர்க்காம லெமன் சேர்த்து செய்யலாம் நல்லா லெமனை வந்து எல்லா பக்கமும் படுற அளவு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இருந்தீங்க அப்படினா கொஞ்சம் எண்ணெய் லேசா பிரிஞ்சு மேல வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவு சைடுல ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுனா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் நீங்க முடிஞ்சதுனா 2 நாள் வெயில்ல வைங்க வச்சீங்கன்னா இதல நம்ம போட்டுறோம் இல்லையா எள்ளு அந்த எள்ளுல இருந்து ஃபுல்லா எண்ணெய் வெளியே வந்து நல்ல மேலே உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு எண்ணெய் நிக்கிற அளவுக்கு எண்ணெய் வெளியே வந்துரும் நீங்க ஊர் பக்கம் கிராமங்களுக்கு போனீங்கன்னு வெச்சுக்கோங்களே அங்க நிறைய பிரண்டை கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படினா நீங்க இங்க வந்து சிட்டி சைடுல நம்ம 6 மாசம் இத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போன இடத்துல தான் நான் இவ்வளவு பிரண்டையே எடுத்துட்டு வந்தேன் நீங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அதனுடைய பயன் அடைங்க
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.